நெகேமியா 8:10. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிறதற்கு காரணமே அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இல்லாதனால தான். நம்மளும் மனிதர்கள் தானே, ஆனாலும் நமக்குள்ள என்ன நடந்தாலும் இசப்பா நீங்கள் அறியாமல் இது என் வாழ்க்கையில் நடந்திருக்காது அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ளே வரும்போது கர்த்தருக்குள்ள எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதுக்கேற்ற கிருபைகளை கர்த்தர் தான் நமக்கு தரணும். கர்த்தர்கிட்ட கேட்கலாமா, இசப்பா என்ன சூழ்நிலையிலையும் என்ன நடந்தாலும் உங்களுக்கு அறியாமல் இல்லை நீங்கள் அனுமதிக்காமல் இது நடந்திருக்காது அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை எனக்குள்ளே தாங்க. எல்லா சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. அந்த கிருபைகளை கர்த்தர் தந்து நடத்துவார். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கலாம், அதுதான் நம்மளுடைய பலன். ஆமென். ஹாவ் எ பிளஸட் டே. காட் பிளஸ் யூ.